சொத்து வந்து என்னோட கைக்கு வர எங்களோட கைக்கு வரணும் சார். வரும். அப்புறம் அவ்வளோதாங்க சார். ஊட்டியில் எங்கே இருக்கீங்க? ககுச்சின் ரட்டிங் சார். உங்கள் என்ன சாமி பேர், குலதெய்வம் பேர்? இருடையங்க சார். நீங்கள் படுகா சொன்னீங்க? ஆமாங்க சார். ஜனவரியில் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சுதா? இன்னும் அஞ்சு நாள் இருக்குங்க சார். இருக்குல்ல? ஆமாங்க சார். பத்தாம் தேதி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார், இந்த நம்ம நாட்டில் மழை பெய்யறதுக்கு படுகர் இனம் ஒரு பெரிய காரணம் சார். அவங்க மரத்தை சாமியாக பார்ப்பாங்க இல்லையாம்மா? ரொம்ப அற்புதமான மனிதர்கள் சார், ரொம்ப ஸ்டைலிஷ் பீப்புள், நேர்மையான மனிதர்கள் சார். பொதுவாக மலையோட காடோட கடலோட மீனவர்கள், நீரோடு இருக்கவங்க யாருமே, எவெல்லாம் இயற்கையோடு இருக்கணும் அவனுக்கு இயற்கையிலே ஏமாத்துகிற புத்தி இருக்கா சார்? உங்களுக்கு பிறந்த தேதி, உங்கள் நட்சத்திரம் ஞாபகம் இருக்கா? தெரியாதுங்க சார். படுகரில் யாருக்குமே நட்சத்திரம் தெரியாது. உங்கள் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணுமா? நீங்களும் வம்சாவழிகள் உயிரோடு இருக்கீங்க இல்லையா? பெரிய கோடீஸ்வரர்கள் இவங்க கம்யூனிட்டியில். நேற்று வந்தார் இல்லையா அவர் படுகர், எங்கள் குஜராத் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் இருந்தவர், நியூசிலாந்து சிட்டிசன். அவர் என்ன சொல்கிறார், நான் படுகா குக் கிராமத்தை வந்து நேற்று பேசும்போது இருந்தீங்களா? இருந்தேங்க. இவங்க மக்கள் எல்லாம் 75% வெளிநாட்டில் செட்டில்டு சார். உண்மைதானம்மா? உண்மைதான். மிக அற்புதமான ஆட்கள். அப்போ இவங்ககிட்ட நம்ம என்ன கற்றுக்கணும்? அவங்க கேட்டப்போ கூட என்ன கேட்டாங்க பார்த்தீங்களா? என்ன கேட்டாங்க சார்? ஊட்டி சார். ஆக்சுவலாக இருக்கலே ரொம்ப ரொம்ப தூரம் வந்து ஊட்டி தான் சார். மெட்ராஸ் போயிடலாம் 4 hours 3 hours காரில். இவங்க போனால் ஒரு 3 hours மேட்டு பள்ளத்துலேருந்து ஆகும் ஊட்டி போகிறதுக்கு. அங்கேருந்து அந்த ஊர் எங்கேன்னு தெரியாது. அந்த சாஃப்ட்னஸ் பாருங்கள். நம்ம மதுரைக்கார அம்மா பாருங்கள், நான் சொல்கிறதெல்லாம் நான் நினைக்கிறதெல்லாம் நீ சொல்லணும்னா அது பண்ண முடியாது சார். ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். நீங்கள் நல்லது நடக்குமா உங்களுக்கு? சரிங்க. சரிங்களா? சரிங்க. நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் கோயிலுக்கெல்லாம் போவீங்களா? போவீங்க. திருச்செந்தூர் போங்கம்மா. சரிங்க. என்ன சங்கடம் வந்தாலும், மழை பெஞ்சாலும், புயல் அடித்தாலும், சுனாமி வந்தாலும், பௌர்ணமியில் ஒரு 7-8 பௌர்ணமி திருச்செந்தூரில் போய் கடங்க. முடிஞ்சால் 2 நாள் முன்னாடி, பௌர்ணமிக்கு முன்னாடி மடிப்பிச்சு எடுதுங்க 2 வாட்டி 3 வாட்டி. மூன்றாவது வந்து உங்கள் லைஃப்பில் ஏதாவது பிரம்மாண்டமான மாற்றம் வரணும்னா அங்கே இருக்க கிடைக்கக்கூடிய சமீட்சைகள் உங்களை வழி நடத்தும். சொத்து வந்தாலும் ஒன்றும் இல்லை, வராட்டிலும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி லைஃப் நடத்துங்க. சொத்து உங்களுக்கு வருமா? நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். முருகன் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போய் வருமா? உங்களுக்கு வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம் உண்டுமா? கரெக்டாம்மா? ஓகே. உடம்பு பார்த்துக்குமா, நல்லா சாப்பிடுங்க, மாதுளம்பழம் நிறைய சாப்பிடுங்க, ஆப்பிள் ஜூஸு, கேரட் ஜூஸ், ஏபிசி ஜூஸ், ஆப்பிள் பீட்ரூட் கேரட் நிறைய சாப்பிடுங்கம்மா. டெய்லி ஒரு கிளாஸ் சாப்பிடுங்க, ரெண்டுத்தையும் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி உடலில் பார்த்துங்க. கணவர் உங்களை சரியாக கவனிக்கிறதில்ல இப்போதைக்கு? அவர் அன்னூரில் இருக்காரு, நான் ஊட்டியில் இருக்கேங்க சார், அட்டியில் இருக்கேன். உங்கள் பேர் என்னம்மா? ராணிங்க சார். ராணி, நான் கேட்டது உங்கள் கணவர் எங்கே இருக்கின்றார், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கல. நான் என்ன சொன்னேன்? கவனிக்கிறதில்லை. ஆமாம். இப்போ நீங்களும் அவரை கவனிக்காதீங்க. இல்லை, அப்படி இல்லைங்க. அவர் கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி பண்ணிடுங்கம்மா. சரி. சரிங்களா? நல்லா இருப்பீங்கம்மா, சூப்பராக இருப்பீங்க. நேர்மையான, படு சுத்தமான, பர்ஃபெக்டான, மிக மிக சிறந்த, அற்புதமான பெண்மணி. நீங்கள் நல்லா வருவீங்கம்மா. நன்றி. ஏதாவது உதவினா ஆண்டாள் சுக்கிரதிக்கு ஞாபகம் வச்சுங்க. நான் யாருக்கும் இந்த வார்த்தை சொல்லலை, உங்களுக்கு நான் சொல்கிறேம்மா. நீங்கள் என்ன பொருள் கை தட்டுற எவனுக்கும் கேள்வி கேட்க படமாட்டாது. எதுக்கு சொல்கிறேனாம்மா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பால திருபுர சுந்தரி மாதிரி இருக்கீங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அன்னை காமாட்சி மாதிரி இருக்கீங்கம்மா. நீங்கள் ஏதாவது கையில் அந்த சூலாயுதம் வேலோட பிறந்த பொண்ணா? அது அம்மாவை தான் கேட்கணுங்க சார், எனக்கு தெரியாது. உங்கள் கை பார்த்தா உங்களுக்கு தெரியாதாம்மா? எதுவும் சொல்லியிருக்காங்களா? ஞாபகம் இல்லைங்க சார். இல்லைம்மா, உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களான்னு கேட்டேன். தெரியாதுங்க சார். இல்லைங்க சார். நேற்று கூட ஒருத்தட்ட இதே கேள்வி கேட்டேன். அந்த ராஜா, திருநெல்வேலி ராஜா முனஞ்சிப்பட்டு, அவருக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து காட் கிஃப்ட் இருக்குமா? கடவுளை நம்புங்க, கடவுளை மட்டுமே நம்புறங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம், ஜோதிடம் இல்லாமல் ஒரு
மாவட்டமே இயங்கி கொண்டிருக்கின்றது சார். எல்லா டிவிலையும் ஜோதிடம் பார்த்து என்ன நடக்கும்னா ஜோதிடர் நல்லா இருப்பாருமா. சரிங்க சார். ஜோதிடம் பார்க்குறவன் ஒரு ஒரு டிவி ஜோசியராக பார்த்துட்ருப்பான். என்னங்க ஜோசியம் பார்த்தீங்களா, அந்த டிவியில் பார்த்தேன், இந்த டிவியில் பார்த்தேன். அவன் இவங்க போகும்போது காரில் போவான். கடைசி ஜோசியர் இவன் பார்த்து முடிக்கும்போது இவன் நடந்து போயிட்டுருப்பான். அந்த முதல் ஜோசியர் வந்து ஆடி கியூ சவுண்டில் போயிட்டுருப்பாம்மா. சரிங்களா? ஸோ இவங்களை போன்ற வாழணும். ஸோ வாழ்வாங்க வாழ ஜோதிடம் நமக்கு தேவையில்லை. கடவுளை நம்புறவனுக்கு ஜோதிடம் தேவையில்லை. வாஸ்து மட்டும் யோக்கியமானால் நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இனி வரைக்கும் யாரையும் வாஸ்து பண்ண சொல்ல, வாஸ்து என்பது உண்மை, இதுதான் ரூல் நான் சொல்லிட்டேன். அதில் டவுட் வேணும்னா யுவர் எங்கேஜிங் சம்படினா நீங்கள் அதுக்கு பணம் கொடுங்க. அதில் இப்போ நான் வந்து சங்கர் நாராயணன் இங்கே இருந்தார், எங்கே இருக்கார் சங்கர் நாராயணன் மோட்டர் மேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம்மா, பர்ஃபெக்டான வீடு. அவங்க அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறாரு. அவங்க பொண்டாட்டி ஒரு நேர்மையான பெண்மணி, அற்புதமான பெண்கள், லைஃபை ரசித்து ருசித்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அது கிடைக்குமா? நான் போய் ஒன்றும் சொல்லலை, நல்ல வீடுன்னு ஃபீஸ் கொடுத்தாங்க வாங்கி வந்துட்டேம்மா. இது கெட்ட வீடு அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஃபீஸ் கொடுப்பாங்க வாங்கி வந்துடலாம். இப்போ வக்கீல் இருக்கார்ல, அவர் வந்து இந்த இடம் வாங்காதீங்க, லீகலாக சரியில்லைனாலும் அவருக்கு ஃபீஸ் கொடுக்கணும். இது லீகலாக சரியாக இருக்குது அப்படின்னாலும் அதுக்கும் ஃபீஸ் கொடுக்கணும். அதை மாதிரி தான் நம்ம வேலை. நான் லைஃப்பில் போய் யாரும் மாறப்போகிறதில்ல. அவனுக்கு நல்ல நேரம் வந்துன்னா நான் போகிறேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்மா. சொக்கலிங்கத்தால் நடக்காதம்மா. இக்கலிங்கம் போனாலும் ஏகலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே தோணுனா இந்த சொக்கலிங்கம் இல்லை, மதுரை சொக்கலிங்கம் சொக்கநாதர். அவரும் ஒரு பொண்டாட்டியும் உண்டே துணைன்னு அர்த்தம். இக்கலிங்கம்னா துணியுமா அது. சரிங்களா? ஸோ சொக்கலிங்கம் உண்டே துணை. நன்றிம்மா.